புரட்சி தலைவர் அமெரிக்காவிலிருந்து திரும்பியதும் ஒரு பொதுக்கூட்டத்தில் புரட்சி தலைவர் கலந்து கொள்கிறார் என்று அறிந்ததும் பல மாதங்களாக அவரை பார்க்க முடியாத மக்கள் தமிழகம் முழுவதும் இருந்து பஸ், லாரி, வேன் பிடித்து வந்துவிட்டனர். சென்னை பரங்கிமலையில் இந்திய ராணுவத்திற்கு சொந்தமான மிகப்பெரிய மைதானத்தில் 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் ஆர்வத்தோடு கூடியிருந்தனர். அவரால் நடக்க முடியாது, கை கால்கள் செயல் இழந்து விட்டன என்றெல்லாம் புரளிகள் கிளம்பிய நேரம் அது. விமானம் வந்து நின்றதும் தானே விமானப்படிகளில் யார் துணையும் இன்றி இறங்கினார். அவர் முழு பொலிவுடன் சிரித்த முகமாக விமானப்படிகளில் இறங்கி வந்தார். விமான நிலையத்திலிருந்து நேராக மிலிட்டரி மைதானத்திற்கு புரட்சி தலைவரும் அவரது துணைவியார் ஜானகி அம்மாவும் காரில் வந்தனர். அங்கு அமைக்கப்பட்டிருந்த மேடைக்கு செல்லும் படிகளில் எப்போதும் போல வேகமாக ஓடி ஏறினார் புரட்சி தலைவர். அவர் நன்றாக இருக்கிறார், உடல் வலிமையோடு இருக்கிறார் என்பதையெல்லாம் பார்த்ததும் அங்கிருந்த லட்சக்கணக்கான மக்கள் மிகவும் உற்சாகமாயினர்.